हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜ்மா ரசம் பார்க்க போறோம் இது வந்து ராஜ்மா வந்து ராஜ்மா பயிர் தெரியும் இல்லையா பருப்பு ராஜ்மா பருப்பு வந்து சிகப்பா நீட் நீட்டா இருக்கும் அதோட வேக வச்ச தண்ணி அதுல இன்னைக்கு ரசம் வைக்க போறோம் இது ராஜ்மா வேக வச்ச தண்ணி அதுல வந்து நம்ம ரசம் வைக்க போறோம் இப்ப பாருங்க நான் நாலு தக்காளி எடுத்துக்கேன் இந்த தண்ணியை நம்ம ஊத்திக்கலாம் அடுத்து இங்க பாருங்க ஒரு और गोली अलव इत पिछड़ा पांग और गोली अलव और गोली अंदव पुलि नम करे नम ऊतिकल पुल करे नम फिल्टर पड़ी के रोम पुली वूड़ा होटें पुली पार इत करूपले करूपले कोत्तमल्लि काम्बुंगले नाम अभी किल्लि पोट्टुक्कलाम इप्पो वंदु तक्काळिय वंदु नल्ला नम्म मैश पण्णिक्कोम कैयिल नल्ला मैश पण्णिंग कैयिल नल्ला नल्ला वंदु नल्ला करच्चि विट्टुक्कणुम தக்காளி நல்லா நல்லா மேஷா கரைச்சாச்சு நம்ம வேணன்ற உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் நானு ரசத்துக்கு வேணன்ற உப்பு போட்டாச்சு மஞ்சள் மஞ்சள் பாருங்க சின்ன கரண்டில மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் அடுத்து மிளகு சீரகம் பூண்டு வச்சி அம்மில அரைச்சிருக்கேன் நானு ரொம்ப மைய அரைக்க கூடாது நரவரன்னு அரைச்சிருக்கேன் இதல வந்து நம்ம பாதி எடுத்துக்கலாம் பாதி போட்டுட்டு பாதி வந்து நம்ம தாளிக்க வெச்சுக்கலாம் இத வந்து நல்லா பிசைஞ்சு பாருங்க தக்காளி நல்லா மேஷா புளி வந்து ரசத்துக்கு ஒரு பெரிய கோலி அளவு தான் எடுக்கணும் அத நல்லா கரைச்சி உங்களுக்கு அத ஃபுல்லா இது பண்ணாவே நமக்கு நிறைய ரசம் வந்து நமக்கு நிறைய காணோம் ரசம் பாருங்க நல்லா மேஷ் ஆயிச்சி இப்போ நம்ம இன்னும் ரசத்துக்கு இன்னும் தண்ணி கூட நம்ம விட்டுக்கலாம் இப்போ எனக்கு இது ரசம் போதுமானது இப்போ நான் அடுப்பத்த வச்சி பாத்திரம் வச்சிருக்கேன் பாத்திரம் காயுது நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ரசத்துக்குலாம் வந்து ரொம்ப எண்ணெய் விட கூடாது ஒரு ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் விடணும் நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கறேன் நல்ல மிளகாய் கொஞ்சம் பிரவுன் ஆகட்டும் இதல வந்து கடுகு உளுந்து பருப்பு ரொம்ப சேர்க்க கூடாது கடுகு எல்லாம் ரசத்துக்கு ரொம்ப கம்மியா தான் சேர்க்கணும் कड़क रोम सेकूल मिगु सीरकों पूंड वचरिया वद की नम रस वो ना वासन सूमा रोम वदकूड़ा रोम तिरप तिरपिटे इतना नम रसम कोल पात्र पात्र नम रसम करेच पात्र अलंटी ना रसम को वरटो नम पा रसम को नम को वो अभी तूवीर இப்போ வந்து ரசம் வந்து கொதி வருது நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப கொதிக்க கூடாது ரசம் இப்படி வந்தா போதும் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நீங்க இத மாதிரி ட்ரை பண்ணுங்க இதுல வந்து நம்ம காராமணியில கூட செய்யலாம் பாருங்க இது வந்து ராஜ்மா வேக வச்ச தண்ணியில நான் ரசம் பண்ணிருக்கேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் நமக்கு கோல்டா இருக்க சமயல கூட நம்ம ரசம் நல்லா சாப்பிறது நல்லது டெய்லியுமே கொஞ்சம் அடிஷனலா ஒரு கொஞ்சம் ரசம் வெச்சுக்கணும் வெரைட்டியான ரசங்களை வெச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்க இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க